Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் தமிழ் செல்வன். இந்த வீடியோவில் நம்ம வந்து C++ ப்ரோக்ராம்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். C++ ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணுறது அண்ட் அதோட கான்செப்ட்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த செஷனில் பார்ட் 1ல பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு C++ நான் உங்களுக்கு எப்படி டைப் பண்ணணும் கோடிங் அப்படின்றத சொல்கிறேன். நான் டர்போ C++ யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூஸ் உங்களுக்கு எந்த கம்பைலர் ஈஸியாக இருக்கும் திங்க் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபைல். ஸோ இப்போ எப்பயும் போல் ஹெட் ஃபைல்ஸ் நம்ம சியில் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணிக்கணும். அண்ட் stdio பதிலாக இந்த இடத்துல வந்து C++க்கு ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்ற ஃபைலை வந்து லிங்க் பண்ணிக்கணும் ஹெட் ஃபைல். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலை லிங்க் பண்ணணும். அது வந்து என்னது அப்படின்னா conio.h அப்படின்ற ஃபைல் லிங்க் பண்ணணும். மற்றபடி சி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா C++ ரொம்ப ஈஸி. அதே மெயின் ஸ்ட்ரக்சர் தான். இதில் ஒரு லைனை நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ண வைக்கணும்னா கிளியர் ஸ்க்ரீன் போட்டுட்டு சி அவுட்டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். சி அவுட்டுனா கன்சோல் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைனை ப்ரிண்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட், லைக் ப்ரிண்ட் ஆஃப் நீங்கள் போடுவீங்க இல்லையா சி ப்ரோக்ராமில். ஸோ அந்த மாதிரி சி அவுட் அப்படின்றது ஒரு லைனை ப்ரிண்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். நான் இப்போது வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். வெல்கம் டு C++ கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்லாம் ப்ரிண்ட் ஆஃபில் போகிற மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து போட்டிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு லைனை வந்து ப்ரிண்ட் பண்ணுறது. ஸோ இது நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கான அவுட்புட் வந்து வெல்கம் டு C++. நம்ம என்ன கொடுத்தோமோ அது ப்ரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ இதில் மற்றபடி நீங்கள் ஸ்லாஷ் நியூ லைன் க்ரியேட் பண்ணுறது, நியூ ஸ்லாஷ் டி போடுறது, இந்த மாதிரியான திங்ஸ்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது எப்படி வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படி இதில் ப்ராசஸ் பண்ணி வேரியபிளை வேல்யூ ப்ரிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்க்கல. இப்போ நான் ஒரு மூணு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நம்ம ரெண்டு இன்புட்டை எப்படி நம்ம வந்து கொடுக்கறது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது n=10 அப்படின்னு கொடுத்தப்போ m=20 அப்படின்னா 30 கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ரெண்டு வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி ஜேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ j=n+m. இப்போ சி அவுட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜே வேல்யூவை எடுத்து ப்ரிண்ட் பண்ணுறேன். அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு ஜே அப்படின்னு போட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த இடத்துல ஜேயோட வேல்யூ ப்ரிண்ட் ஆகிடும் டைரெக்டாக. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் ஒரு லைனுக்கு பக்கத்தில் வேரியபிளை போடும்போதும் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் இன்னொரு வாட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து நான் வேல்யூ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது கம்பைல் டைம்லே கோடிங்லேயே நான் வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டேன். இதே ரன் டைமில் வேல்யூஸை, அதாவது இந்த இடத்துல வேல்யூஸை நான் வந்து அவுட்புட்டில் நான் வேல்யூ கெட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் சியில் வந்து ஸ்கேன் ஆஃப்னு யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து சி இன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். Enter the values. இப்போ சி இன் அப்படின்னு போட்டுட்டு சி அவுட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் போட்டோம். இப்போ சி இன் வந்து சி இன்னா கன்சோல் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேரியபிளுக்கு ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ இன்னொரு வேரியபிளுக்கு வேல்யூ கெட் பண்ணும்போது இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ அதை ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு வேல்யூஸ் ரன் டைமில் கெட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ரன் டைமில் வேல்யூஸை C++ கொடுக்கணும். இப்போது இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நான் ஒன்று டைப் பண்ணுறேன். இன்ட்ரடக்ஷன் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சியில் இன்ட்ரடக்ஷன் பார்க்குற மாதிரி தான் இதுலேயும். ஓகேங்களா? இதில் வந்து டேட்டா இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இன்புட்ஸ் அண்டு அவுட்புட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கண்ட்ரோல் டேட்டா டைப்ஸு.
அப்புறம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரே ஃபங்க்ஷன்ஸு பாயிண்டர்ஸ் இது எல்லாமே சியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதனால் இங்கே நம்ம இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் லெட்ஸ் வி கோயிங் டு மூவ் ஆன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸஸ் அண்டு ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா தான் நம்ம இப்போ வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கிளாஸு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆப்ரேட்டர்ஸில் இதில் சி ப்ளஸ் ப்ளஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நாலு புள்ளி வச்சுருந்தோம், அதாவது டபுள் டைம் கோலன் போட்டோம்னா இதுதான் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஆப்ரேட்டர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா குளோபல் ஆக்சசிபிலிட்டிக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து வெளியில் அதாவது மெயின் ப்ரோக்ராம்க்கு வெளியில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டென் போட்டு என் ஈக்குவல் டு 30 அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ நான் வெளியில் இருக்க இந்த எண்ணை நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் நான் டைரெக்டாக என் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஒரு லைன் பிரேக் பண்ணிட்டு என் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு என்னோடய வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு கிடைக்க போகிற அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே ரன் டைமில் கொடுக்குற அந்த 22 வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு இங்கே வெளியில் ஒரு என் வேரியபிள் வச்சு அதுக்கு நான் 13 கொடுத்துருக்கேன் அந்த வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் சொன்னோம் இல்லையா அதை போட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வெளியில் இருக்கிற அந்த என்னோட வேல்யூ இது வந்து குளோபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோபல் ஆக்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நமக்கு இப்போ நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ எனக்கு அது வராது, வெளியில் இருக்க அந்த எண்ணெய் கொண்டு 30 அந்த வேல்யூ தான் வரும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ரைட். அண்ட் இப்போ நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சி ப்ளஸ் ப்ளஸில் கிளாஸ் ப்ரோக்ராம் அதாவது கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா டேட்டா டைப்ஸு அரேஸு ஸ்ட்ரக்சர் சாரி பாயிண்டர்ஸு ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே சியில் நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் வரப்போகுது. ஸோ அதை பற்றி பெருசாக குழப்பம் வேண்டாம். ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் எதில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில் போயிட்டு ஸ்க்ரீன் நோட் பேட் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நான் இங்கேவே டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபைனிங் மெம்பர் ஃபங்க்ஷன் இன்சைட் த கிளாஸ். ஸோ நார்மலாக ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு கீவேர்ட் போட்டுக்கோங்க. சாம்பிள் ஏதாவது கிளாஸ்க்குன்னு ஒரு பேர் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்ராம்க்கு ரிலவெண்ட்டாக பேர் கொடுங்க, வேறு சம்மந்தமே இல்லாமல் பேர் வந்து தர வேண்டாம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூணு விஷயங்கள் இதில் இருக்குது. என்னது அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடக்ட் அண்ட் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சசிபிலிட்டி வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம கிளாஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கலெக்ஷன் ஆஃப் அ திங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸாக நம்ம வந்து கிளாஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் பை ஃபங்க்ஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி யூசர் டிஃபைன் படிச்சிருப்பீங்க. நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு கோடு ஒரு நம்பர் ஆஃப் லைன் வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு இடங்கள்லையும் தேவைப்படுது அப்படின்னா அப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம் இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸில் நம்ம ஒரு ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைடர் வைக்க போகிறோம். எப்படி எந்த மாதிரியான விதங்களில் நமக்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியானது அதுதான் ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைடர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மூணு இருக்குது பப்ளிக்கு ப்ரைவேட் ப்ரொடக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரைவேட்னால் என்ன அப்படின்னாக்கா நம்ம ப்ரைவேட்டில் கொடுக்குற எதையுமே நம்மளால் வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா,
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஏன் போட்டிருக்கேன் அதில், அதே சமயம் நான் பப்ளிக் அப்படின்னு டிஃபைன் பண்ணிவிட்டு இதில் இன்டு பி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் இருக்கிற இந்த ஏபி இது ரெண்டுத்தையும் நான் மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு வாய்டு மெயின் அப்படின்ட்டு இப்போ தான் மெயின் ப்ரோக்ராமே ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம மேலே ரெண்டு வேரியபிள்ஸ் அது கிளாஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கிளாஸில் இருக்கிற ரெண்டு வேரியபிளை நம்ம வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸோட பேர் போட்டு பக்கத்தில் ஷார்ட்டாக ஏதோ ஒரு நேம் ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். நான் கேபிட்டல் ஏ கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு திங்க் பண்ணிங்கன்னா அதே மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஏ டாட்டு அப்படின்னு போட்டுட்டு ஏ ஈக்குவல் டு அதான் கேபிட்டல் ஏன்றது நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ஏ டாட் ஏ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ கொடுப்போம். ரெண்டுத்துக்குமே ஆக்சுவலாக கால் பண்ணி வேல்யூ தரலாம். இப்போது நான் இங்கே வந்து 55 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரெண்டு வேல்யூமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது, எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே டிஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ அந்த க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டாட் அப்படின்றது ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைடர். ஸோ ஆக்சசிபிலிட்டியை வந்து கிளாஸ்லேருந்து இங்கே எடுத்து கொடுக்கறது தான் அந்த டாட் ஆப்ரேட்டரோட வேலை. அண்டு பி ஈக்குவல் டு ஏ டாட் பி அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ கெட் சிஹெச் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது ஒரு எரர், மூணு எரர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஏ இஸ் நாட் ஆக்சசபிள் அப்படின்னா ப்ரைவேட்டில் இருக்குது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் ஏ இஸ் அசைன்ட் அன் வேல்யூ தட் இஸ் நெவர் யூஸ்டு அப்படின்றது வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அப்போது இதை நம்ம ஒர்க் அப் பண்ணுவோமா? இங்கே போய்ட்டு ப்ரைவேட் அப்போ நான் இது ரெண்டுத்தையுமே இப்போ பப்ளிக்கில் போடுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எரரே இல்லை, கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நான் இங்கே ப்ளே ஸ்கிரீன் போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே இருந்து ஒரு விஷயத்தை வெளியில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக்கில் தான் எல்லாத்தையுமே கொடுக்கணும். சரி, இதில் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படின்னா கிளாஸில் எப்படி ஃபங்க்ஷனை உருவாக்குறது? ஸோ இங்கே நம்ம நார்மலாக நீங்கள் சீல வந்து ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ணியிருப்பீங்க, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம், கெட்இன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கும் பேர் வந்து ரிலவெண்ட்டாக அந்தந்த ப்ராசஸ்க்கான பேர் கொடுங்க. இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. C++ ஃபங்க்ஷனோட பேர் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இந்த கெட்இன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஅவுட் அப்படின்னு போட்டுட்டு ரெண்டு இன்புட்டை வந்து கெட் பண்ணுறேன். அதோட வேல்யூஸ் சி. இப்போது நம்ம எப்படி கெட் பண்ணுமோ அதே மாதிரி ப்ரிண்ட் பண்ணிடலாம். நம்ம n equal to என்னோட வேல்யூ அண்ட் m equal to மோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஃபங்க்ஷன் கெட்இன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன், அதில் இன்புட் ஏக்கும் பிக்கும் கெட் பண்ணிடும். ஓ சாரி, ஏ பி இல்லையா, இந்த இடத்துல ஏ ப்ரிண்ட் ஆகுறது பிரச்சனை இல்லை, பட் வேரியபிள் நேம் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். வேரியபிள் நேம் கரெக்டாக கொடுத்தா தான் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கெட் பண்ணிவிட்டு அந்த ஏபி அந்தந்த ஃபங்க்ஷனில், அதாவது கெட்இன்ஸில் கெட் பண்ணுறோம், ப்ரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் வந்து அதை ப்ரிண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் கால் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதான், ஏ டாட் கெட்இன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு, ஏ டாட் ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்டை மட்டும் மறந்துடவே கூடாது.
ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடத்துலையும் இண்டிகேட் பண்ணுறோம். இங்கே ஃபங்க்ஷன் காலிங் தான், ஃபங்க்ஷன் காலிங், இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் காலிங் தான். ஓகேங்களா. இப்போ நான் வந்து வேல்யூ தரலாம். ஒரு வேளை நான் இப்போது இந்த கெட்இன்ஸே இதை நான் உங்களுக்கு கமெண்ட் லைனை மாற்றிருக்காங்க. இப்போ நான் அது கமெண்ட் லைனை மாற்றிட்டேன், அதனால் ஒர்க் ஆகாது. இப்போ நான் கெட்இன்ஸ் ஃபங்க்ஷனில் கால் பண்ணவே இல்லை, ஆனால் நீங்கள் வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்போது வேல்யூ இங்கே எதுவுமே வராது. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆட்வைஸாக தான் கால் பண்ணணும், மாற்றி மாற்றி கால் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம் என்ன, எதை இதை நம்ம வந்து நார்மல் ப்ரோக்ராம்லேயே பண்ணிடலாமேப்பா, ஏன் இவ்வளோ பெருசாக கோடிங், நம்ம வந்து கிளாஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து இதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம். அதுக்கான ரீசன் நான் சொல்கிறப்போ, இப்போ நான் இங்கே இன்னொரு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட்டு அகெயின் ஏதோ ஒரு லைன் நான் அடிக்கிறேன். இப்போ எனக்கு திரும்ப அதே ஃபங்க்ஷன் தேவைப்படுது அப்படின் போது நான் திரும்ப இந்த இடத்துல ரிப்பீட்டாக கால் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. இப்போ இந்த வாட்டி நான் வேறு வேல்யூ தரலாம். ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரே ஃபங்க்ஷனை ஒரே செட் ஆஃப் கோடிங்கை ரிப்பீட்டடாக கால் பண்ணோன்னா ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது மூலியமாக ஒரு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு வந்து அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் C++ ப்ரோக்ராமில். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.